ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி டைம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த வாரம் எந்தெந்த படங்கள்லாம் தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு, எந்தெந்த படங்கள்லாம் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய படம் வம்சி டைரக்ஷனில் விஜய் நடிச்சு இப்போ பொங்கலுக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கிற வாரிசு. இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு மிக்சடு ரிவ்யூ தான் கிடச்சிருக்கு. நீங்கள் யாருனாச்சும் இந்த படத்தை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை ஃபேமிலியோட தியேட்டரில் போய் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்க. அடுத்ததை நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய படம் கச்சினூத் டைரக்ஷனில் அஜித் குமார் நடிச்சு இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கிற துணிவு. இந்த படத்தை தியேட்டரில் பார்த்த எல்லா ஆடியன்ஸ்க்கும் இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்க இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. அடுத்ததா நம்ம மூணாவதா பார்க்கக்கூடிய படம் பாலையா நடிச்சு பொங்கலுக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கிற வீரசிம்மா ரெட்டி. இந்த வாரம் அந்த படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. அடுத்ததா நம்ம இந்த வாரம் எந்தெந்த படங்கள்லாம் ஓடிடியில ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய படம் வினோத்குமார் டைரக்ஷன்ல விசால் நடிச்சு ரீசெண்டா தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கிற லத்தி சார்ஜ். ஆல்ரெடி இந்த படத்தை அந்த ஒரு ஓடிடியில பிரீமியர் பண்ணி முடிச்சிருந்தாங்க, கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இப்போ இந்த லத்தி படத்தை இந்த வாரம் சன்னெக்ஸ்ட்ல பிரீமியர் பண்ணியிருக்காங்க. இதுல குறிப்பா அந்த படத்தை 4K டோல்பி அட்மாஸ் 4K விசன் கச்சரியார் 10+ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா குவாலிட்டிலுமே இந்த படத்தை சன்னெக்ஸ்ட்ல பிரீமியர் பண்ணியிருக்காங்க. நீங்க யாருனாச்சும் இந்த லத்தி படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த படத்தை சன்னெக்ஸ்ட்ல போய் பாருங்க. அடுத்ததா நம்ம ரெண்டாவதா பார்க்கக்கூடிய படம் ஜீவா நடிச்சு ரீசெண்டா தியேட்டர்ல ரிலீஸ் ஆன வரலாறு முக்கியம். ஒரு மூணு படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் போதே அந்த படத்து கூடவே சேர்த்து இந்த படமும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதனாலவே இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்தது பெரும்பாலும் ஆடியன்ஸுக்கு தெரியாது. தியேட்டர்ல அந்த படம் ரிலீஸ் ஆகியுமே அட்டு ஃபிளாப் ஆயிருச்சு. முழுசா ஒரு வாரத்துக்கு மேல இந்த தியேட்டர்லயுமே இந்த படம் ஓடவே இல்லை. உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்துச்சுன்னா இந்த வாரம் அந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல பிரீமியர் பண்ணிருக்காங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல போய் பாருங்க. அடுத்ததா நம்ம மூணாவதா பார்க்கக்கூடியது முகுந்தன் உன்னி அப்படின்ற ஒரு மலையாள மூவி. ரீசெண்டா அந்த படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. தியேட்டர்ல அந்த படம் ரிலீஸ் ஆகி அடினிஸ் கிட்ட இருந்து ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. இந்த வாரம் அந்த படத்தை டிஸ்னே பிளஸ் ஹாட் ஸ்டார்ல பிரீமியர் பண்ணிருக்காங்க. அதுல குறிப்பா அந்த படத்தை தமிழ் டப்புலயுமே பிரீமியர் பண்ணிருக்காங்க. நீங்க யாருனாச்சும் இந்த படத்தோட தமிழ் டப்புக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த படத்தை டிஸ்னே பிளஸ் ஹாட் ஸ்டார்ல போய் பாருங்க. அடுத்ததா நம்ம நாலாவதா பார்க்கக்கூடிய படம் தனசேகர் டைரக்ஷன்ல நடராஜன் நடிச்சு ரீசெண்டா தியேட்டர்ல ரிலீஸ் ஆன குருமூர்த்தி. இந்த படம் எல்லாம் எப்ப தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்றதே தெரியாது. படத்தோட ரிப்போர்ட் எல்லாமே ரொம்பவே குப்பையா இருக்கு. இந்த வாரம் அந்த படத்தை சிம்பிளி சவுத்துல பிரீமியர் பண்ணிருக்காங்க. நீங்க யாருனாச்சும் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த படத்தை சிம்பிளி சவுத்துல போய் பாருங்க. இந்த வாரம் தியேட்டர் ஓடிடி அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல நீங்க எந்த படத்துக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அப்புறம் பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கான் எல்லாத்தையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தான் நாங்க போற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்.